ஹலோ கிளாஸஸ் வெல்கம் பேக் டு மை சேனல். நான் உங்கள் நவீன். இன்றைக்கி நம்ம கிளாஸ் ஆஃப் கிளான்ஸில் என்ன பார்க்க போகிறோம்னா, நமக்கு உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிட்ருக்கோம், நம்ம டிஹெச் 11லேருந்து டிஹெச் 12 அன்லாக் பண்ணிட்டோம். அந்த ஐடி தான் இது. ஸோ இந்த ஐடி பிகினிங்கில் தான் இருக்குது டிஹெச் 12ல். இந்த ஐடியை வச்சு டிஹெச் 13 ஃபுல் மேக்ஸை எப்படி அப்ரோச் பண்ணுறது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். இந்த ஐடியில் ஹீரோஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸை கிடையாது. குயின் மட்டும் தான் 59 லெவலில் இருக்குது. கிங்கு வந்து 49 தான் இருக்கான். டிஹெச் 11க்கே நான் ஃபுல் மேக்ஸில் இல்லை. அடுத்து கிரானுடனும் வந்து 25 லெவலில் தான் இருக்கான். ட்ரூப்ஸ்னு பார்க்கும்போது உங்களுக்கு ஹாக்ஸ், மைனர்ஸு, ஹீலட்ஸு, பேபி ட்ராகன் மட்டும்தான் ஃபுல் மேக்ஸில் இருக்கும். நம்ம யூஸ் பண்ணுற ஆர்மி ஃபஸ்ட்டு என்னென்னு பார்த்துட்டு அதில் எது எது மேக்ஸில் இருக்குது இல்லைன்றதை ஃபஸ்ட்டு பார்த்துக்கலாம். நம்ம யூஸ் பண்ணுற ஆர்மி இந்த ஆர்மி தான். என்னென்ன யூஸ் பண்ணுறோன்னா, சூப்பர் ஆல்பிரேக்கர் யூஸ் பண்ணுறோம், விசார்டு யூஸ் பண்ணுறோம், பலூனு, ஹீலர்ஸு, கோலமு, விச்சீஸு, பவுலர்ஸு, ஐஸ் கோலமு, அதை தொடர்ந்து ஸ்பெல்ஸ் பொறுத்த வரைக்கும் 5 ரேஞ்ச் ஸ்பெல்லு, ஒரே ஒரு ஃப்ரீ ஸ்பெல் தான் யூஸ் பண்ணுறோம். ஓகேவா? இப்போ வந்து எது எது மேக்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம். நமக்கு பலூன் மேக்ஸில் இருக்குது, விசார்ட் மேக்ஸில் இருக்குது, அப்பில் ஹீலர்ஸ் மேக்ஸில் இருக்குது, பேபி ட்ராகன் மேக்ஸில் இருக்குது, அடுத்து ரேஸ் ஸ்பெல் ஆல்ரெடி மேக்ஸ் ஆகிடுச்சு. இந்த பக்கம் வந்து விச்சிஸ் மேக்ஸில் தான் இருக்குது, பவுலர்ஸ் மேக்ஸ் கிடையாது, உங்களுக்கு கோலம் மேக்ஸ் கிடையாது, ஐஸ் கோலமும் மேக்ஸ் கிடையாது. ஸோ இவ்வளோ ட்ரூப்ஸ் வந்து மேக்ஸில் யூஸ் பண்ணுறோம், சம் ட்ரூப்ஸ் வந்து மேக்ஸ் இல்லாமல் யூஸ் பண்ணுறோம். இந்த ஐடியை வச்சு எப்படி நம்ம டிஹெச் 13 ஃபுல் மேக்ஸை வந்து அப்ரோச் பண்ணுறது அப்படிங்கிறது தான் வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம அட்டாக் பண்ண போகிற டிஹெச் 13 ஃபஸ்ட்டு பேஸ் இந்த பேஸ் தான். இந்த பேஸுக்கு நம்ம யூஸ் பண்ணுற ட்ரூப்ஸ் என்னன்றதை நான் ஃபஸ்ட்டே பார்த்துட்டோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்மளோட ஃப்ளேம் ஃபிங்கர் எங்கே இறக்க போகிறோம்னா, இங்கே இறக்கிட போகிறோம். ஃப்ளேம் ஃபிங்கர் வச்சு இந்த கம்பார்ட்மெண்ட் முழுக்க கிளியர் பண்ண போகிறோம். இது கிளியர் பண்ணிகிட்டு இருக்கும்போதே பேரில் நம்மளோட குயின் இங்கே இறக்க போகிறோம். இறக்கி விட்டு வால் பிரேக்கர், சூப்பர் வால் பிரேக்கர் வச்சு இந்த வாலை ஓப்பன் பண்ண போகிறோம், ப்ளஸ் இந்த வாலை ஓப்பன் பண்ண போகிறோம். குயினை வச்சு இந்த கம்பார்ட்மெண்ட் முழுக்க எடுக்க போகிறோம். மேபி டவுனால் கிளியர் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குமான்றது தெரில. குயின் இப்படி போச்சு அப்படின்னா இந்த வேல்யூ எடுத்துடலாம், இல்லை குயின் இப்படி வந்து உள்ளே போச்சு அப்படின்னா டவுன் ஹால் கம்பார்ட்மெண்ட் முழுக்க கிளியர் பண்ணிடலாம். ஸோ எப்படி பார்த்தாலும் இந்த பேஸ் முழுக்க சிசி ப்ளஸ் நம்மளோட குயினை வச்சே கிளியர் பண்ண முடியும். மிச்சம் இருக்கிற இந்த பேஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த கம்பார்ட்மெண்ட்டுக்கு தான் நம்ம இப்போ பிளான் பண்ணோம். நம்ம எடுத்துகிட்டு போகிறது வந்து பவுலர்ஸு, விச்சிஸு, ப்ளஸ் வந்து சிசிக்குள்ளே எட்டிஸ் எடுத்துகிட்டு போகிறோம்ல. எப்படி இருந்தாலும் ஒரு ஓப்பனிங் கிடச்சிரும். அந்த ஓப்பனிங்கை யூஸ் பண்ணி நேரம் எல்லாத்தையும் உள்ளே அமுச்சு விட்டு இந்த இடத்துல இருக்கிற கம்பார்ட்மெண்ட் மட்டும்தான் நம்ம பெண்டிங்கில் இருக்கும். ஸோ இந்த பக்கம்லாம் அழகாக ஸ்பெல்ஸ் எல்லாம் போட்டு கிளியர் பண்ணிட்டு உள்ளே வந்துடுவாங்க. ஓகே, எப்படி 3 ஸ்டார் வருமா அப்படிங்கிறது தெரியல. நியர்பை 3 ஸ்டார் வரதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. சரி, எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத பார்த்துருவோம். நம்ம பிளான் போட்ட மாதிரி ஃபஸ்ட்டு நம்மளோட ஃப்ளேம் ஃபிங்கரை இறக்கி விட்டுக்கலாம். ஃப்ளேம் ஃபிங்கரை இறக்கிட்டு டைம் வேஸ்ட் பண்ணாமல் இம்மிடியேட்டாக நம்மளோட குயினை வந்து பேஸோட டாப்பில் இருக்கிறோம். ஆர்ச்சர்ஸ் வரைக்கும் ஸ்லைட்டாக ஃபனலிங் பண்ணிக்கிறோம். ஃபஸ்ட்டு நம்மளோட குயினை இறக்கி விட்டு பின்னாடி ஹீலர்ஸு ஒரு ரேஜ் போட்டு அதுக்கப்புறமா சூப்பர் வால் பிரேக்கர் யூஸ் பண்ணுங்கள். என்னென்னா அந்த இடத்துல குயின் காலியாகிடும். அந்த இடத்துல ஹிட் அண்ட் டஸ்ட்ல அடிக்கும், கேனன் அடிக்கும், அல்சர் டவர் அடிக்கும், எக்ஸ்போலாம் அடிக்குது. இப்போ பாருங்கள் ரேஜ்குள்ளே இருக்கும்போதே பாதி ஹெல்த்துக்கு மேலே கொண்டு வந்துட்டாங்க. அதனால் ஒரு ரேஜ் போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சூப்பர் வால் பிரேக்கர் யூஸ் பண்ணுறது பெட்ரு. அதுக்கப்புறம் இம்மிடியட்டாக அடுத்து ஒரு சூப்பர் வால் பிரேக்கர், அவன் வாழை உடைக்கலை. ஸோ அதனால் ஒன் மோர் வால் பிரேக்கர் நான் யூஸ் பண்ணுறேன், அவனும் வாழை உடச்சிட்டான். அதுக்கப்புறம் மேலே டாப்பில் வந்து அந்த இடத்துல ஏர் டிஃபென்ஸ் எதுவுமே கிடையாதுன்றனால அந்த கட் பண்ணுறேன். அந்த கேனனை காலி பண்ணுறதுக்காக ஒரே ஒரு பேபி ட்ராகனை இறக்கி விட்டு ஏதாவது ட்ராப்ஸ் இருந்தால் ரிமூவ் பண்ணுறதுக்காக ஒரே ஒரு பலூன் இறக்குறேன். பட்டு பலூன் வந்து ஏர் ஷிப்பர்லேயே மாட்டி மாட்டி எங்கெங்கேயோ போயிட்டுருக்கு. ஒரே ஒரு மைன் மட்டும்தான் ரிமூவ் பண்ணியிருக்கு. இந்த நேரத்தில் கொஞ்சம் ஹோல்ட் பண்ணி நீங்கள் ரேஞ்ச் யூஸ் பண்ணணும். ஓகே, இந்த நேரத்தில் ஒரு ஃப்ரீஸ் அடிக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா ஸ்கேட்டர் ஷட் அடிக்கும், அந்த இடத்துல ஹிட் அண்ட் டஸ்ட்ல அடிக்கும், விசார்ட் டவரு, இன்ஃபர்னோ எல்லாமே அடிக்கும். அதனால் அந்த இடத்துல ஒரு ஃப்ரீஸை போட்டுட்டு அப்புறமா ரேஞ்ச் யூஸ் பண்ணிட்டு கொஞ்சம் நேரம் ஹோல்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த இடத்துல நீங்கள் ஸ்பெல்ஸ் எந்த அளவுக்கு யூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறது இம்பார்ட்டண்ட்டு. ப்ளஸ் குயினோட எபிலிட்டி வந்து ட்ரிகர் ஆகாமல் நீங்கள் பார்த்துக்கணும். அதான் அடுத்த டாஸ்க் நமக்கு. குயின் டவுன் ஹால் கம்பார்ட்மெண்ட்டுக்குள்ளே இல்லை என்ட்ரு ஆகிட்டா அப்படின்னா ஏகப்பட்ட டிஃபென்ஸ் அடிக்கும். அதனால் ஒரு ரேஞ்ச் போட்டுட்டு பின்னாடியே ஒரு ஃப்ரீஸை போட்டு டவுன் ஹாலையும் எக்ஸ்போ கம்பார்ட்மெண்ட்டையும் ஃப்ரீஸ் பண்ணிவிட்டு நம்மளோட ஆர்மி மொத்தமாக இறக்க ஆரம்பிச்சிடலாம். ஃபஸ்ட்டு நம்ம கோலம் உள்ளே போகிறோம், பின்னாடி ஐஸ் கோலம் உள்ளே போகிறான், கிங்கு பின்னாடியே, கிரானுடன் பவுலர்ஸ் எல்லாத்தையும் உள்ளே அனுப்பிச்சு விட்டு இனிஷியலாக ஒரு ரேஜ் வந்து அந்த இடத்துல போடுற மாதிரி இருக்கும். சிங்கிள் டார்கெட் இன்ஃபர்னோ வேறு பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. எதை பிடிச்சிச்சு, கோலம் தான் பிடிச்சிருக்கு. ஸோ ஐஸ் கோலம் பிடிச்சா கொஞ்சம் பெட்டராக இருக்கும்னு எதிர்பார்த்தேன். கிங்கை டார்கெட் பண்ணிடுச்சு, இதுக்கு மேலே வேலைக்கு ஆகாதுன்னு இல்லை இல்லை, ஐஸ் கோலம் தான் டார்கெட் பண்ணியிருக்கு. மறுபடியும் ஒரு ரேஜ் போடுறோம். ரேஜ் போட்டுட்டு ஓகே, ஐஸ் கோலம் வந்து ஃப்ரீஸ் ஆகிடுச்சு. இந்த நேரத்தில் நம்ம கிரானோட நெபிலிட்டியை ட்ரிகர் பண்ணுறோம். இன்னும் நம்மள்கிட்ட ஸ்பெல்ஸ்ன்னு பார்க்கும்போது ஒரு ரேஜ் இருக்குது, ப்ளஸ் வந்து ஒரு இன்விசிபிள் ஸ்பெல் இருக்குது. மறுபடியும் ஒன் மோர் ரேஜ், ரேஜை போட்டு இந்த மல்டி டாரெட் இன்ஃபர்னோ கிளியர் பண்ணியிருந்தால் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கும். அடுத்து சிசிக்குள்ளேருந்து எட்டிஸ் வராங்க, வேறு ஆப்ஷன் இல்லைன்றதுனால அந்த இடத்துல ஒரு இன்விசிபிள் ஸ்பெல்லை போட்டு காப்பாற்றினேன் ஸ்கேட்டர் ஷாட்கிட்டேருந்து. குயின் வித் எபிலிட்டியோட இன்னமும் லைவாக தான் இருக்கா. 76% 77% இது வரைக்கும் எடுத்தாச்சு. உள்ளே இருக்க சிங்கிள் டாரெட் இன்ஃபர்னோ காலி ஆயிடுச்சு. ஸோ ஹீலர்ஸ் அப்படியே ட்ரிகர் ஆகி நம்ம விச்சிஸுக்கும்
பவுலர்ஸுக்கும் ஹீல் பண்ணிகிட்டு இருக்கு. இது ஒரு நல்ல காம்போ, பட் டைம் இருக்குமா அப்படிங்கிறது தெரியலை. 35 seconds லைவு, 87% காலி பண்ணிட்டோம். மேபி எனக்கு குயினோ ஹீரோஸ் எல்லாமே இன்னும் கொஞ்சம் லெவலப்பில் இருந்திருந்தால் இன்னும் கொஞ்சம் சீக்கிரம் முடிக்கலாமோ அப்படின்றது என்னோடய ஒப்பீனியன். அதே மாதிரி பவுலர்ஸுமே லெவலப் கிடையாது, கோலம் லெவலப் இல்லை, ஐஸ் கோலம் லெவலப் இல்லை. இன்னும் கொஞ்சம் ஐஸ் கோலம் லெவலப் இருந்ததுன்னா இன்னும் கொஞ்சம் டைம் ஃப்ரீஸ் பண்ணியிருக்கிறதும் சான்ஸ் இருக்குது. ஃபைனல் நம்ம குயினோட எபிலிட்டி தான் ட்ரிகர் பண்ணுற மாதிரி இருக்கும். ட்ரிகர் பண்ணியாச்சு. இன்னும் டிஃபென்ஸ்னு பார்க்கும்போது ஒரே ஒரு அர்ச்சர் டவர், ஒரே ஒரு விசார்ட் டவர் மட்டும்தான் இருக்குது, ஒரே ஒரு ஹிட்டன் டெஸ்ட்லாம் இருக்குது. ஆனால் டைம் வந்து சுத்தமாக இல்லை. 4 seconds இருக்குது, 97%, 98%, போ வேற லெவல். இந்தளவுக்கு ஒரு நான் எதிர்பார்க்கலை. ரெண்டாவது அடிக்க போகிற TH13 ஃபுல் மேக்ஸ் பேஸ் இந்த பேஸ் தான். இந்த பேஸ்க்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நம்மளோட ஃப்ளேம் ஃபிங்கரை இங்கே இறக்கி விட போகிறோம். ஃப்ளேம் ஃபிங்கரை வச்சு இந்த கம்பார்ட்மெண்ட் முழுக்க கிளியர் பண்ண போகிறோம். ஸோ நம்ம குயினை இங்கே இறக்கி விட போகிறோம். குயினை இறக்கி விட்டு இந்த அர்ச்சர் டவரை போட்டு தள்ளிட்டு இந்த ஈகிளை போட்டு தள்ளிட்டு ஸ்ட்ரெயிட்டாக குயினை வச்சு இந்த டவுனாலையும் போட்டு தள்ளுறோம். போட்டு தள்ளிட்டு குயின் ஒன்று இந்த பக்கம் போவா, அப்படி இல்லை இந்த பக்கம் போவா. ஓகே, சிசி ட்ரூப்ஸும் மெர்ஜா வாங்கி, மெர்ஜாகும்போது நம்ம கையில் எடுத்துகிட்டு போகிறோம் பார்த்திங்களா ட்ரூப்ஸு, அந்த ட்ரூப்பை இந்த இடத்துல வாழை ஓப்பன் பண்ணி மெர்ஜ் பண்ணி விடுறோம். மெர்ஜ் பண்ணிவிட்டு மொத்தமாக இந்த இடத்துல போய் கிளியர் பண்ணுவாங்க. இந்த இடத்த கிளியர் பண்ணுவாங்களா இல்லையான்றதான் தெரில. ஸோ ஸ்வெல்ஸ் எல்லாம் போட்டு காப்பாற்றினா மேபி இந்த இடத்த கிளியர் பண்ணுறது நிறைய சான்ஸ் இருக்குது. ஸோ எப்படி ஒர்க்காது அப்படிங்கிறத பார்த்துருவோம். இந்த பேஸுக்கு நம்ம பிளான் போட்ட மாதிரி நம்மளோட ஃப்ளேம் ஃபிங்கர் ஃபஸ்ட்டு டிப்ளாய் பண்ணி விட்டு, இதுக்கும் வந்து டைம் வேஸ்ட் பண்ண போகிறது கிடையாது. ஃபஸ்ட்டு அட்டாக்ல நமக்கு டைம் வேஸ்ட் ஆகிடுச்சு. அதனால் இதுக்கு ரொம்ப எவ்வளோக்கு அவ்வளோ குயிக்காக நம்மளோட ட்ரூப்ஸ் டிப்ளாய் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு குயிக்காக எங்கெங்கெல்லாம் இறக்க முடியும் இறக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம குயினை இறக்கிட்டு ஹீலர்ஸ் இறக்கலாம். குயின் எப்படி திரும்பி போக மாட்டா, இல்லை ஊரை சுற்றிடுவாளோ, ஐயோயோ அப்படி போகிறா, இல்லை இல்லை அந்த பக்கம் டிஃபென்ஸ் இல்லை, இந்த பக்கம் தான் வந்தாகணும். ஓகே, இந்த நேரத்தில் ஒரு சூப்பர் ஆல் பிரேக்கர், சீக்கிரம் வாழை ஓப்பன் பண்ணுறா. அடுத்து ஃப்ளேம் ஃபிங்கரோட ஆட்டம் கொஞ்சம் நேரம் விளாண்டுட்டுருக்கோம். அதனால் கொஞ்சம் நேரம் நம்ம குயினை வச்சு விளையாட்டு காட்ட வேண்டியதான். அடுத்ததாக இந்த ஈகிளட்லரி கம்பார்ட்மெண்ட் இருக்குல்ல, அந்த ஈகிளட்லரியை போட்டு தள்ளுற வரைக்கும் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்கள். ஈகிளட்லரியை போட்டு தள்ளினதுக்கப்புறம் அந்த கீழே இருக்குது பார்த்திங்களா மோட்ரு, அந்த பாம்ப் டவர் அட்டாக் பண்ணும்போல அப்போ வந்து ஒரே ஒரு சூப்பர் ஆல் பிரேக்கர் வைங்க. அப்போ தான் சூப்பர் ஆல் பிரேக்கர் போய் அங்கே கீழே உடைக்கிறான். இல்லைன்னா அந்த ஈகிளட்லரி கம்பார்ட்மெண்ட் இருக்குல்ல அந்த கம்பார்ட்மெண்ட்டை உடச்சி விட்டுறோம். அதனால் கொஞ்சம் நேரம் ஹோல்ட் பண்ணிட்டு இந்த டைமில் நம்ம சூப்பர் ஆல் பிரேக்கர் இறக்கணும். கரெக்டாக போயிட்டு அந்த இடத்துல வாழை ஓப்பன் பண்ணுறேன். இந்த இடம் தான் எனக்கு தேவையான இடம், கரெக்டாக ஒரு ஓப்பனிங் கிடச்சிருச்சு. ஸோ ஃப்ளேம் ஃபிங்கரும் வந்து கீழே ஸ்கேட்டர் ஷாட்டை போட்டு தெளிச்சு ஏதாவது ட்ராப்ஸ் இருந்தால் ரிமூவ் பண்ணுறதுக்காக ஒரு பலூன் இறக்கி விட்றேன். மேலே வந்து இந்த சுற்றி இருக்கிற கலெக்டர்லாம் கிளியர் பண்ணுறதுக்காக ஒரே ஒரு விசார்டு. எதுக்காகனா உள்ளுக்குள்ளே இந்த எட்டிஸ் வந்துட்டாங்க வச்சுக்கோங்களேன், அந்த எட்டிஸ் வந்து அந்த டிஃபென்ஸ் அடிக்க இதுக்கு அடிக்க போயிடுறாங்க, கலெக்டர் அடிக்க போயிடுறாங்க. அதனால் ஐயோ சிக்கிங் ஏர்மேன் வந்து ஹீலர்ஸை போட்டு தள்ளிடுச்சு. நான் ரேஜ் போட்டது ஒரு பக்கம், குயின் நிற்கிறது ஒரு பக்கம், ஹீலர்ஸ் நிற்கிறது ஒரு பக்கம்ன்ற மாதிரி இருக்குது. அதனால் வேறு ஒரு ஐயோயோ குயின் எபிலிட்டி ட்ரிகர் ஆகிடுச்சு. தயவு செஞ்சு இந்த தப்பை மட்டும் பண்ணாதீங்க. குயின் எபிலிட்டியை எந்த அளவுக்கு நீங்கள் ஹோல்ட் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு நல்லது. எனக்கு மேபி இந்த எபிலிட்டியை ட்ரிகர் பண்ணுறது கடைசியில் வந்து ஸ்ட்ரகிள் ஆகுமோ அப்படின்றது தோணுது. ஓகே, எட்டிஸ் வந்து வெளியே வந்துடுச்சு. இந்த டைமில் நம்மளோட சூப்பர் ஆல்ரெடி ஒருத்தர் இருந்தாலும் அவனை இறக்கி விட்டு நம்ம கோலம் ஐஸ் கோலம் விச்சீஸு அப்புறம் பவுலர்ஸ் எல்லாத்தையுமே இறக்கி விட்டுட்டு கொஞ்சம் நேரம் ஹோல்ட் பண்ணுங்கள். எல்லாருமே உள்ளே போயிட்டாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ரேஜ் அடிச்சிடலாம். ஓகே, குயின் இன்னமும் லைவ் தான், பட் ஃபுல் ஹெல்த்தில் இருக்கா, ஆனால் எபிலிட்டி இல்லை, அது ஒரு பெரிய ட்ராபேக்கு. நம்ம கையில் ஸ்பெல்ஸ்ன்னு பார்க்கும்போது ரெண்டு ரேஜ் இருக்குது, ப்ளஸ் ஒரு ஃப்ரீஸு, ஒரு இன்விசிபிள் இருக்குது. அந்த இடத்துல ஒரு ஜெயிண்ட் பாம்பு, ஐயோ இவங்களுக்கு ஹீலிங் தேவைப்படாதுன்னு நினச்சேன். இந்த இடத்துல ஒரு ஹீலிங் இருந்திருந்தால் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்குமோன்னு தோணுது. அந்த ஒரே ஒரு ஜெயிண்ட் பாம்பு என் மேட்சையே மாற்றிட்டுருக்கு. ஓகே, அடுத்ததாக ஒரு ரேஜ் 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 ஓகே, ஃப்ரீஸை போட்டு அந்த இடத்துல ஒரு ரேஜ் அடிக்க வேண்டியதுதான், வேறு ஆப்ஷன் கிடையாது. இந்த இடத்துல கிராண்ட் வார்டன் எபிலிட்டி ட்ரிகர் பண்ணுறோம். நிறைய பேர் கிராண்ட் வார்டன் எபிலிட்டிக்குள்ளேயே வரல, பட்டு கிளியர் ஆகுமா பேபி டிராகன். ஓகே, ஐயோ சிங்கிள் டார்கெட் இன்ஃபோனை குயினை டார்கெட் பண்ணிடுச்சு, சோழியை முடிக்க போதுன்னு நினைக்கிறேன். அந்த இன்விசிபிளை கொஞ்சம் தூக்கி போட்டிருக்கலாம், போட்டிருந்தால் மேபி குயின் இன்னமும் லைவாக இருந்திருக்கும்னு தோணுது எனக்கு. ஆஹா, தப்பு பண்ணிட்டியடா, தப்பு பண்ணிட்டியடா. 82 சோழி முடிஞ்சு போச்சா, அவ்வளோதானா? ஆனால் விச்சிஸ் லைவாக இருக்குது. ஓகே, 85 இன்னும் 11 seconds தானே இருக்குது. ஆனால் ட்ரூப்ஸ் நிறைய லைவு, ஹீலர்ஸ் வேறு லைவாக இருக்குது. மேபி டைம் இன்னும் கொஞ்சம் இருந்திருந்தால் இந்த பேஸையும் கிளியர் பண்ணியிருக்க சான்ஸ் இருக்குது. இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, TH12 ஃபுல் மேக்ஸ் பண்ணதுக்கப்புறம் தான் அப்ரோச் பண்ணணும் தெரியும். ஓகே கிளாஸஸ், இன்றைக்கி வீடியோவில் TH12 பிகினிங்கில் வச்சு எப்படி TH13 வந்து அப்ரோச் பண்ணுறது அப்படின்னு சொல்லி சிம்பிளான வீடியோ பார்த்துருப்போன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ எத்தனை பேத்துக்கு பிடிச்சிருந்தது அப்படிங்கிறத மறந்துடாமல் கமெண்ட்ல லீவ் பண்ணுங்கள். இது மாதிரி அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோஸில் நிறைய அட்டாக்ஸ் அடிச்சு பார்க்கலாம். ஓகே கிளாஸஸ், இன்னைக்கு வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங், லவ் யூ ஆல், டேக் கேர், பை பை. நாளைக்கு இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம்.